الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما كان لمؤمن ولا مؤمنة إذا قضى الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة من أمرهم ومن يعص الله ورسوله فقد ضل ضلالا مبينا. சதகல்லாஹு அலீம். திரட்டப்பட்ட சைத்தானம் தீங்கி விட்டும் அல்லாஹுவிடம் பாதுகாவன் தேடுகிறேன். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் தூண்டுகிறேன். வமா கான லி மூமினிம் வலா மூமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரா. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் யாதொரு காரியத்திலும் முடிவெடுத்து விட்டால் அவர்களுடைய அக்காரியத்தில் சுயமாக வேறு அபிப்பிராயம் கொள்வதற்கு விசுவாசிகளான ஆணுக்கும் எந்த பெண்ணுக்கும் உரிமை இல்லை. உமை யாசில்லாக வர சூலகு ஃபகது தல்ல தலால முபீனா. அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் எவர் மாறு செய்கிறாரோ அவர் பகிரங்கமான வழிகட்டு போய்விட்டார். சூரத்துல் அஹ்சாப் அத்தியாயத்தினுடைய 36வது வசனத்திலே அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறார். அல்லாஹு தஆலா அனைத்தின் படைப்பாளன் அவன்தான். அல்லாஹு என்றால் ரப்புல் ஆலமீன். ரப்பு என்ற அந்த பரிபாலனம் இருக்கிறது, இது அல்லாஹிற்கு மட்டுமே சொந்தமானது. அவன்தான் அனைத்தையும் படைத்திருக்கிறான். யார் ஒன்றை உற்பத்தி செய்கிறாரோ அவருக்குத்தான் அது சம்பந்தமான விளக்கம் தருவதற்கான ஆற்றல் இருக்க முடியும். ஒரு பொருளை உற்பத்தி செய்தவர் அந்த பொருளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்ற கைடு செய்யக்கூடிய, அதை பழுதுபார்க்கக்கூடிய, அதை பயன்படுத்தக்கூடிய முறையையும் அவர் தான் சொல்லித் தருவார். இந்த முறையில் அல்லாஹு தஆலா உலகத்தை படைத்தவன் அவன். இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் என்று அவன் தான் சொல்லித்தர வேண்டும். அந்த படைப்புகளில் உயர்ந்த படைப்பாக, அதாவது பயன்படுத்தக்கூடிய நபர்களாக மனிதர்களை அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான். உலகத்தில் எல்லாவற்றையும் படைத்துவிட்டு அந்த படைத்த பொருட்களை பயனுக்குரியதாக ஆக்குவதற்குண்டான ஆற்றல் மனிதனுக்குரியது. ஹுவல்லதி ஹலகலக்கும் மாஃபில்லா இருந்து ஜமியா, பூமியில் படைக்கப்பட்டதெல்லாம் உங்களுக்காக வேண்டித்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதை எவ்வாறு நாம் பயன்படுத்தலாம், எவ்வாறு பயன்படுத்தினால் என்ன லாபம் கிடைக்கும், எது எதில் என்ன உங்களுக்கு லாபம் இருக்கிறது, உங்களுக்கு தீமை தரக்கூடியது என்ன இருக்கிறது என்பதை அவன் தான் சொல்லித்தர வேண்டும். அந்த முறையில் தான் அல்லாஹு தஆலா குர்ஆனின் மூலமாக, நபிமார்களின் மூலமாக நமக்கு கைடு செய்கிறான். எவ்வாறு வாழ வேண்டும், எது உங்களுக்கு ஆகுமானது ஆகாதது என்பதை அவன் தான் முடிவு செய்கிறான். அவ்வாறு படைத்த படைப்பாளனாக இருக்கக்கூடிய அவன் ஒன்றை முடிவு செய்துவிட்டால் அதை மாற்றும் அதிகாரம் எந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ கிடையாது. இது எந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லித்தருகிறான் என்று சொன்னால், கருவிலே உற்பத்தியாகின்ற குழந்தை அது எவ்வாறு உற்பத்தியாக வேண்டும், ஹலாலான முறையிலே ஒரு ஆண் பெண் தொடர்போடு அது உற்பத்தியாக வேண்டும். அங்கிருந்து துவக்கமே ஹலாலான திருமணத்தின் மூலமாகத்தான் ஒரு மனிதன் உண்டாவதற்கு அது காரணமாக வேண்டும். கர்ப்பத்திலே இருக்கக்கூடிய காலங்களிலே பெண்கள் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் என்ன, கர்ப்பத்திலிருந்து வெளியேற்றக்கூடிய ஆற்றல் யாருக்குரியதாக இருக்கிறது, அந்த கர்ப்பத்திலிருந்து வெளியேற்றும் பொழுது அந்த குழந்தையினுடைய சுபாவம் என்ன, எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பேசுகிறான், ஹதீஸிலே பேசப்படுகிறது. இங்கிருந்து ஆரம்பித்து மனித வாழ்க்கை வாழ்ந்து அவன் முடிந்து கபருக்குள் கொண்டு போய் வைக்கக்கூடிய முறை வரையிலும்
எவ்வாறு கபருக்குள்ள கொண்டு போய் வைக்கிறது, கபர் எந்த அளவு தோண்டணும், கபரில் தஃபன் செய்யக்கூடிய முறை என்ன, அதை நாம் மண்மூடும் வரையிலும் உண்டான ஒரு மனிதனுக்கு உண்டான எல்லா தேள்வைகளையும் எல்லா பிரச்சனைகளையும் குர்ஆன் பேசுகிறது, எல்லா வழிகாட்டுதலையும் தருகிறது. இவ்வாறு தரக்கூடிய இந்த அல்லாஹ்வுடைய சட்டங்கள் இருக்கிறது. இந்த சட்டங்களை மாற்றக்கூடிய அதிகாரம் யாருக்காவது இருக்கிறதா என்று சொன்னால், அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை என்பதை அவனே நமக்கு சொல்லி தந்துவிட்டான். ஆனால் சில நேரங்களிலே சில மனிதர்களுக்கு சில விஷயங்கள், இது இந்த காலத்துக்கு கொஞ்சம் மாற்றமாக இருந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைப்பதுண்டு. உதாரணமாக இதாவுடைய காலத்தை எடுத்துக்கொண்டால், 3 மாத காலம் ஒரு பெண் கணவனை இழந்த, அதாவது தலாக்கு விடப்பட்ட ஒரு பெண் 3 மாத காலம் இதா இருக்க வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய சட்டம். கணவன் இறந்து போய்விட்டால் மனைவி 4 மாதங்கள் 10 நாட்கள் இதா இருக்க வேண்டும் என்ற சட்டம். சமீப காலமாக இப்போது ஒரு நவீனமாக சிந்திக்கிறார்கள், இப்போதான் எல்லா அரசு அதாவது மருத்துவ உபகரணங்கள்லாம் வந்துருச்சு, ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கிறாளா இல்லையாங்கிறத போய் ஒரு சின்ன பரிசோதனை பண்ணால் தெரிஞ்சு போயிடுது. அப்போ அதுக்கு என்ன, அதுக்கு பின்னாடி என்ன இதாக தேவை இருக்குது, இதுக்கு தானே இதாக இருக்கிறாங்க என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். இதாக இருக்கிறதுங்கிறது அல்லாஹ் சொன்ன சட்டம். அந்த சட்டத்தில் இதனால தான் நான் உங்களுக்கு இதாக இருக்க சொன்னேன்னு அல்லாஹ் சொல்லலை. அதில் குழந்தை உண்டு, அது ஒரு காரணம். அது மாதிரி பல காரணங்கள் இருக்குது. இதாக இருப்பதற்காக வேண்டி உண்டான காரணம் இருக்கிறது. ஒரு அதாவது கணவனை இழந்த பெண்களுக்கு இதா, மனைவியை இழந்த ஆணுக்கு இதா இல்லை. அல்லாஹ் பெண்களுக்குத்தான் இந்த நிபந்தனையை வைத்திருக்கிறார். ஏனென்றால் அவர்கள்தான் குழந்தைகளை சுமக்கக்கூடியவர்கள், அவர்களுக்குத்தான் கரு உண்டாகி குழந்தை பேருவை அல்லாஹுத்தாலா ஏற்படுத்தியிருக்கிறார். குழந்தை பெறும் பாக்கியத்தை அல்லாஹுத்தாலா வைத்திருக்கிறார். பெண்களுடைய மனோநிலைக்கு தக்கவாறு, அவர்களுடைய உடல் கூறுக்கு தக்கவாறு அல்லாஹுத்தாலா இந்த சட்டத்தை குர்ஆனிலே சட்டமாக ஆக்கியிருக்கிறான். 4 மாதம் 10 நாள் கணவனை இழந்த பெண் இதா இருக்க வேண்டும் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான். அதற்கு நமக்கு தெரிந்த காரணங்களும் தெரியாத காரணங்களும் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக வேண்டி அந்த சட்டத்தை அமல் செய்வது கியாமத்து நாள் வரையிலும் இந்த உம்மத்துடைய கடமை. ஆனால் சாதாரணமாக சொல்லுகிறார்கள், ஏன் ஒரு 40 நாளைக்கு இருந்தால் பத்தாதா, அவன் 5 வருஷம் 6 வருஷமாக அந்த மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருக்கிறான்னு ஊர் பூரா தெரியும், இப்படி இருக்கும் பொழுது அந்த பெண் ஏன் இதாக இருக்கணும் என்ற கேள்வியை எல்லாம் எழுப்புகிறார்கள். அல் வலது லில் ஃபரசி, படுக்கைக்குரியவனுக்கு குழந்தை சொந்தம் என்ற வாக்கியத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பெண் கணவன் மூலமாக குழந்தையை ஈன்றெடுத்தாலும் சரி, அல்லது வேற ஒருத்தின் மூலமாக குழந்தையை ஈன்றெடுத்தாலும் சரி, அந்த குழந்தை யாருக்குரியது என்று சொன்னால், படுக்கைக்கு சொந்தக்காரன் யாரோ அவனுக்குத்தான் அந்த குழந்தை. ஏன்னு கேட்டால் இவன் உரிமைப்பட்டம் என்ன, இவன் ஏன் விட்டான், அதற்கு பாதுகாப்பு வளையமாக இருந்து அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த ஆணுக்குரியது. பெண்களுடைய பொறுப்பாளி ஆண் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறார். மனைவியுடைய பொறுப்புதாரி கணவன் தான். அந்த கணவன் சூதானமாக அவளை பாதுகாப்பது, எவ்வாறெல்லாம் அவரை பாதுகாப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டியதோ எல்லா முயற்சியை செய்யணும். செய்து அவர்களை பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே ஒரு பெண் தவறு செய்து ஒரு பெண்ணை ஒரு குழந்தையை ஈன்றெடுத்தாலும், அந்த குழந்தை யாருக்குரியது என்ற தீர்ப்பை சொல்லும், அதாவது உலகம் சொல்லும் அந்த குழந்தை இவன மாதிரி இல்லை, வேற எவனுக்கும் பெற்றுட்டு வந்திருக்கிறாய் என்று உலகம் சொல்லும். ஆனால் மார்க்கம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், அல் வலது லில் ஃபரசி, படுக்கைக்குரியவனுக்கு குழந்தை சொந்தம் என்ற தீர்ப்பை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அப்ப எல்லாவற்றையும் இஸ்லாம் பேசுகிறது. இது எதெல்லாம் நமக்கு மண்டையில் தோணுமோ, அறிவில் தோணுமோ, அந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லித் தருகிறார்கள். இதுக்கு என்னங்க செய்யறது, இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு என்ன செய்வது என்று நாம் கேட்டால், அவருக்கு இந்த பதிலை நம் ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். இப்படியாக ஒரு இதாவுடைய காலத்தை நிர்ணயம் செய்வதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஒரு காலத்திலே
வட்டி என்பது யாராவது எங்காவது யாராவது ஒரு முஸ்லீம் வாங்கினான்னு சொன்னால் வட்டி வாங்குறாங்க என்று அவரை குறித்து இழிவாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது போக, இப்பொழுது வட்டி இல்லாத வியாபாரம் எதுவுமே இல்லை, வட்டி சம்பந்தப்படாத எந்த துறையும் இல்லை. ஏதாவது ஒரு வழியிலே வட்டியினுடைய அந்த பிடியில் சிக்கக்கூடிய முறையைத்தான் அந்த வியாபார முறையே அமைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் வட்டியை துணிந்து வாங்கக்கூடியவர்களும் வட்டியை சாப்பிடக்கூடியவர்களும் இப்பொழுது அதிகமாகிவிட்டார்கள். இப்போ ஒருத்தர் வந்து கேட்குறாரு, என்ன அது ஒரு காலத்தில் அது வந்து நீங்கள் சொன்னீங்க சரிதான், அது இப்போ எப்படி அது அது இந்த நாள் இந்த காலத்து இந்த காலத்துக்கு அது சரிப்பட்டு வராது என்று சொல்கிறார்களே, இது இதில் எதையாவது மாற்றத்தை நாம் செய்ய முடியுமா? நீ பாவம் செய்கிறது பாவம் செய்கிற, பாவத்தை விரும்பி செய்கிறியோ விரும்பாமல் செய்கிறியோ பாவம் பாவம் தான். ஆனால் இந்த சட்டத்தை மாற்றும் பரிகாரம் நமக்கு இருக்கிறதா என்று சொன்னால் அது நமக்கு கிடையாது. அல்லாஹ் நம்மை படைத்தவன், எல்லா காலத்தையும் அவன் அறிந்தவன் அவன் தான். நம்முடைய சிற்றறிவை கொண்டு இது சரி இது தவறு என்று முடிவு செய்வதற்குண்டான அதிகாரம் நமக்கு கிடையாது என்று இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லித்தருகிறான். குர்ஆனிலே மூன்று வசனங்களை அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை குறித்து சட்டம் இயற்றும் அதிகாரத்தை குறித்து சொல்கிறான். ஒரு வசனத்திலே சொல்கிறான், இனில் ஹுக்குமு இல்லா லில்லாஹ், சட்டம் இயற்றும் ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானது. மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற சட்டத்தை இயற்றும் ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானது. வலா யுஷ்ரிக் ஃபி ஹுக்மிஹி அஹதா, இன்னொரு இடத்திலே சொல்கிறான், அல்லாஹ் சட்டம் இயற்றுவதில் யாரையும் கூட்டாக ஆக்கவில்லை. அவனுக்கு இன்னொரு ஐடியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இன்னொருவருடைய திட்டமிடுதல் தேவையே இல்லை அல்லாவிற்கு. அவனுடைய முழு அதிகாரத்தின் மூலமாக அவன் சட்டம் இயற்றக்கூடியவனாக இருக்கிறான். இன்னொரு வசனம் சொல்கிறான், வமன் அஹ்சனு மினல்லாஹி ஹுக்குமா, அல்லாஹுவை விட அழகிய சட்டத்தை தரக்கூடியவர் யார் என்று அல்லாஹுவே கேள்வி எழுப்புகிறான். அப்போ அல்லாஹ் என்ன சொன்னாலும் அதை அழகான முறையில் செய்துவிட்டு போவது தான் உண்மையான முஸ்லீமுக்கு அடையாளமாக. முஸ்லீம் என்று சொன்னால் என்ன அடையாளம்? முஸ்லீம் என்று சொன்னால் அல்லாஹ் சொன்னதை அல்லாஹ் சொன்னாங்கிறதுக்காக வேண்டி செய்வது செய்யக்கூடியவருக்கு பெயர் முஸ்லீம். அதிலே தன்னுடைய சிந்தனை எதையும் கொண்டு வராமல் அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக வேண்டி செயல்படுகிறாரே, இவர்தான் முஸ்லீம். இத்தகு முஸ்லீம்களைத்தான் அல்லாஹு தஆலா நேசிக்கிறான், அவர்கள்தான் முஸ்லிம்கள் என்று அல்லாஹு தஆலா அங்கீகாரம் வழங்குகிறான். அல்லாஹு தஆலா இதை விளங்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபீகத்தை அனைத்து முஸ்லிம்களுக்கும் தந்து நல்லருள் பாலிப்பானாக. வ ஆஃபிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ ஹம்து.